நாணிகளிடம் சாபத்தை நீக்க வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுற்றத்தானுக்குன்னா சுற்றத்தா இவனை சார்ந்தவனுக்கு அந்த கதிதான். இவ்வளோ பெரிய கூடிய சாபத்துக்கு ஏயா அவனை உள்ளாக்குறீங்கன்னா இதையாவது புரிந்துகிட்டோம். நாங்கள் விட்டுருக்க சாபம் விட்டுருக்குறேன், இதுக்கு பரிகாரமே இல்லையா? ஏன் இல்லை? ஒன்று என் திருவடியை பிடிக்கட்டும். வல்லவன் ஏற்றிருக்கான், கொடுத்துருக்கலாம் சாபம். வல்லவ பெருமானி, என்ன குணக்கேடு? என்ன எனக்கு இந்த குணக்கேடு இருக்குது? தடுத்து விட்டேன், திருமணத்தை தடுத்து விட்டேன், பிரசவ நடக்கக்கூடிய பிரசவத்துக்கு தேவையான பொருளை தடுத்து விட்டேன், நடக்கக்கூடியலாம் தடுத்து விட்டேன். இது போன்ற குணக்கேடு எனக்கு இருக்கக்கூடாது. நீ தான் அருள் செய்யணும். என்னை கேட்டால் நான் சாபத்தை மாற்றுவேன், இல்லை என்ன இந்த சாபத்தை மாற்ற ஒரு வயலுக்கு உண்மையிலண்ணா ஈசனாலும் முடியாதுண்ணா. இந்த உலகத்தை படைத்த ஈசனுக்கே முடியாது, நானும் ஈசனும் ஒன்று தான். ஆகவே இந்த சாபம் அவனுக்கு மட்டுமில்லை, அவன் சுற்றத்தாருக்கும் உணவும் விடையும் கிடைக்கக்கூடா போடான். இப்போ இப்படி சாபத்து எந்த நூல் எழுதுலையுமே கிடையாது. யாருமே அறநூல் எழுதும்போது பொது சாபம் விட்டதில்லை, இப்படி தான் விட்டுருக்கோம். அதான் இந்த அதிகாரத்தை தான் பொது சாபம் விட்டுருக்குறான். ஆகவே மனித வர்க்கம் குணக்கேடு அற்றிருக்க வேண்டும். பெரிய இனம் புரியாத ஒரு நோய் இது. பக்கத்து வீட்டுக்காரன் வல்லாட்டு கட்டம் கட்டும்போதே இப்போ மனசில் வந்து என்ன வசதி இருக்குது, கட்டம் கட்டுறான்னு நினைப்பான். அது மட்டுமா செய்வான்? இந்த பொறாமை உள்ளவன்னே செய்வான். என்ன ஏன் ரெண்டு மகை இருக்குது, சின்ன வீடாக கட்டிகிட்ருக்க, மனசில் வஞ்சனை இருக்கும். சின்ன வீடாக கட்டுற, ரெண்டு மகை இருக்கும்போது ரெண்டு ரூம் வேணும் ஐயா, ரெண்டு அறை இருந்தால் நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லுவான். இனிமேல் பரிவு காடுறது போல் நடிப்பான் அவன். என்ன காரணம்? இவன்கிட்ட இருப்பது 100,000, இவன் திட்டம் போடுவான் ஒரு 300,000 செலவு வச்சுருவான். ஆமாம், நியாயம்தான். அவனுக்கு தெரியாது இவன் சதி செய்கிறான்னு தெரியாது. எனக்கு போதியா இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு, இன்னும் பிள்ளை 10, 15, 12, 15 ஆகுது, திருமணம் செய்யும்போது பேசிக்கலாம். இப்போது எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் இந்த இவனுடைய சதியை தெரியாது அவனுக்கு. இவன் பொறாமைப்பட்டு தான் சொல்கிறான்னு அவனுக்கு தெரியாது. சாதகம் சொல்வது போன்று நடிப்பான். நடித்து என்ன செய்வான்? அவனுக்கு கடன் சுமையை வைத்து விடுவான். கடைசியில் இவன் பேச்சை கேட்டு அவன் வீடை விரிவாக கட்டி உள்ளதை நடந்து விடுவான். இந்த சதியை உடைப்பதற்கு அதுதான். அவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கட்டும் போது அது நமக்கு தேவையில்லை. இந்த என்ன குணக்கேடு வரும்போதே தெரிஞ்சுக்கணும். இது நீ போய் பேசுகிற, போய் பேசுகிற வஞ்சகத்தோடு பேசுகிற அவன்கிட்ட. இந்த வஞ்சகத்தை செய்து அவன் வாழ்க்கை பாடுபட போகுது, நீ வந்து நலிய போகிறேன். இது தேவையில்லைன்னு மனசு ஆசான் சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அவன் இது என்ன செய்வான்? எல்லாம் முடிக்கி விட்டு வெகு பேருக்கு இந்த மாதிரி ஒரு சதி நடக்கும். சம்மந்தமே இல்லாதவன் வந்து சொல்லுவான், ரொம்ப பாராட்டுவது போன்று இருப்பான், கூட இருந்துக்கிட்டே இருப்பான், இப்படி கட்டு அப்படி கட்டுமா, கடைசியில் அவனை கடங்காளி ஆக்கி விட்டு அவனை வீணாக்கிடுவான். நீ மட்டுமா வாழ போகிற? அவனை தான் கடனை ஆக்கி விட்டு, கடனை ஆக்கி அவனை வீடு வைக்கிறான் செஞ்சேன், நீ என்ன எத்தனை வருஷத்துக்கு வாழ போகிற? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.